ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குழம்பு வரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுற ஒரு குழம்பு தாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பாவக்காயில் தான் இன்றைக்கி இதை செய்ய போகிறேன் எந்த மெத்தலில் செஞ்சுட்டோன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பே இருக்காதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா மெலிசா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ணதுமே அரிசி கழுகுற தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படி ஒரு பத்து நிமிஷம் போட்டுருந்தீங்கன்னா கசப்பு கசப்புத்தன்மை பாதி குறையும் கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் பூண்டு தோல் வச்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் வந்து பல்ஸ் அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளியும் ஜூஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க மூணு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க கருகிற அளவுக்கெல்லாம் வறுக்க வேணாங்க ஒரு க அந்த பாவக்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டாலே போதும் பாவக்காயில் விதை இருக்குமான்னு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிஞ்சு பாவக்காய்னா அதில் விதை வந்து அந்தளவுக்கு இருக்காது அது நம்ம எடுக்கவும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் பெரிய பாவக்காயில் மட்டும்தான் விதை அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம கட் பண்ணும்போதே தனியாகவே தெரிஞ்சிடுங்க பாவக்காய் வதங்கின்னு இருக்கும்போதே நான் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க சால்ட் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாவக்காய் இன்னும் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி கிடைக்கும் அதனால தான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் சால்ட்டும் சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாங்க பாவக்காயோட கலர் சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம் பாவக்காய் வதக்கும்போதே ஒரு வாசனை வீடு ஃபுல்லாக வருங்க செம்மையாக இருக்கும் அந்த மனம் அவ்வளோதான் இந்த மாதிரி பாவக்காயை வறுத்து எடுத்துட்டா போதுங்க இதை வந்து அப்படியே எண்ணெய் எதுவும் இல்லாமல் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேங்க மாற்றி வச்ச பிறகு அந்த கடாயில் இருக்கிற அதே ஆயிலில் அப்படியே தாளிச்சிக்கலாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆயில் சேர்க்க வேணாம் இப்போ நான் பாவக்காய் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டேங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த கடாயில் அந்த ஆயில் இருக்குதுங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்சி மிளகாய் அரைக்கி கிள்ளி சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா ஃபைனாக தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டு தான் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்தா அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம வெங்காயம் கட் பண்ணி தாங்க போடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம் வந்து பல்ஸ்லாம் அரைச்சி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தாங்க இன்றைக்கி இந்த மெத்தடு நான் ஃபாலோ பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க இந்த குழம்பு ரெசிபி வந்து பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் கட் பண்ணி சமைக்கணுன்ற அவசியம் கிடையாது வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி விடுதையும் செத்துக்கிறேன் தக்காளியும் செத்து அப்படியே வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்றாவே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளியோட பச்சை வாசனையும் தக்காளியில் ஈரமும் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டுங்க நடுவில் நடுவில் இதை மாதிரி கலரியும் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடிசா கட் பண்ணி போட்டு தான் எப்போவுமே நம்ம குழம்பு செய்வோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மெத்தட்ல செய்யலாங்க மிக்ஸி ஜார்ல போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் என்ன உரல்ல கூட நசுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போல்லாம் யாரும் உரல் அதனால தான் நான் மிக்சி ஜார்ல பல்சில் அரைச்சு சேர்த்துருந்தேங்க பதங்கிண்டு போதே அரை டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சே சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்திருக்கேங்க இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் பதிலாக மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் காரம் ரொம்ப அதிகமாக தெரியாமல் ஈவனாக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேங்க ஊற வச்சுருந்த புளியையும் நான் கரைச்சி எடுத்துட்டேன் கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேங்க அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஜ அரைக்கும் போது அந்த மிக்ஸி ஜாரில் அந்த தக்காளியோட கொஞ்சம் இருக்கும் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்தேங்க அந்த தண்ணியையும் அப்படியே சேர்த்துருக்கேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் புளியோட எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் வந்து லைட்டா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருந்த பாவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லா பாவக்காயும் நேசி சேர்த்துட்டேன் பாவக்காய் சேர்த்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அதனால நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேங்க தண்ணியும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால உப்பும் ஆட் பண்ணியிருந்தேங்க உப்பு தண்ணி எல்லாமே நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தாங்க பிடிக்கும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருந்தேங்க பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது நடுவில் நடுவுல இத மாதிரி கலந்து விட்டுண்டே இருக்கலாங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல பாவக்கால்ல இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரக்குழம்பு செஞ்சுருந்தேங்க ஓரமெல்லாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சு இப்போ லாஸ்டா எப்பவுமே என்னுடைய ஸ்டைல் ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிருக்கேங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லாவே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் சேர்க்கணுமான்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா சேர்த்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பைனலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூளும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இந்த குழம்பு அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளானாலும் நாள் கெட்டு போகாதுங்க வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டான அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பாவக்காய் வதக்கும்போதே செம்ம வாசனையாக இருந்தது இதை செய்யும்போது இன்னும் சூப்பரான வாசனையோடு இருந்துங்க பக்கத்து தெருவே மணக்கிற அளவுக்கு சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு பவுல்லே மாற்றி வச்சுருக்கேங்க நல்லா கலர்ஃபுல்லாக மணக்க மணக்க பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இன்றைக்கி நான் இதை வச்சு வச்சுதாங்க சாப்பிட போகிறேன் இதை வந்து சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு துளி கூட கசப்பு தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே தேன் மாதிரி இருந்தது இன்றைக்கி என்னென்ன பேச்சுலர் பாவக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன எத்தருடைய டிப்ஸோட நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் என்னுடைய உணவை அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அது லால் பட்டன் க்ளிக் பண்ணி நான் புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்